ஞானம் வந்து இப்போ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு தேடுதல் உங்களுக்குள்ள இருக்குன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? என்னதான் இருக்கு பார்க்கலாமே. எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாக என்னென்னா வயசானதுக்கு அப்புறம் ஆன்மீகம் வச்சுக்கலாம், அந்த தியானம் இந்த மாதிரி வகுப்புகள்லாம் வந்து ஒரு 58 வயசுக்கு மேலே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வச்சுக்கலாம். தயவு செய்து அந்த ஒரு அந்த தவறான கணக்கு எடுத்துக்காதீங்க. வயதானதுக்கு அப்புறம் உங்களை இயலாமையினால ஆன்மீகத்தை தொடாதீங்க. என்னால் எதுவும் செய்ய முடியல, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், வீட்டில் என்னை யாரும் கண்டுக்கிறது இல்லை, நான் கோவிலுக்காவது போகிறேன் இல்லை தியான வகுப்புக்காவது போகிறேன், நான் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் தியான வகுப்புகள் எடுக்கும்பொழுது நிறைய பேர் வருவாங்க, அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி முதல் கேள்வி, நீங்கள் எதுக்காக தியானம் கற்றுக்க வரீங்க? சில பேர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சார் ரொம்ப கோவப்படுறேன் சார். நீங்கள் உங்களுக்குள்ளே தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு முதல் காரணம் என்னவாக இருக்கும், என் புருஷனை சமாளிக்கவே முடியல, டென்ஷன் ஆகிடுது எனக்கு, என் மனைவியை சமாளிக்க முடியல, என் ஒர்க்கிங் பிளேஸில் என்னால் சமாளிக்க முடியல, டென்ஷன் ஆகிடுது, ப்ரெஷர் அதிகமாகுது, நிறைய யோசனைகள் அதிகமாகுது, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் முதல்ல தியானத்தை தேர்ந்தெடுப்பாங்க. முதல்லயே தியானம்னா என்னன்னு தெரியாது யாருக்குமே. இதிலிருந்து எப்படி ரெக்கவர் ஆகிறது? அது ஒரு தேடுதல் ஆரம்பிக்கும். இந்த தேடுதலில் இந்த தேடுதல்னால் முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்று எனக்கு வேணும் ஆனால் என்ன வேணும்னு எனக்கு தெரியல, அதானே தேடுறது. தேடுறதுன்னா என்ன, ஏதோ ஒன்று எனக்கு வேணும் ஆனால் தீர்மானமாக வேணும், என்ன வேணும்னு தெரியல, எப்படி செய்யணும்னு தெரியல, எங்கே கிடைக்கும்னு தெரியல, யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியல, ஆனால் வேணும் அப்படின்ற ஒரு விதை மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எங்கேயோ தேடுறேன், நிறைய பயிற்சி கூடங்களுக்கு போகிறேன், நிறைய ஆசிரமங்களுக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், ஏதோ ஒரு இடத்துல உங்களை பிடிச்சி இப்படி சுண்டி இழுக்கும். அதுதான் உங்கள் இடம், அதுதான் உங்கள் இடம். பல தவறான கதவுகளை தட்டினால்தான் சரியான கதவு எதுன்னு தெரியும். அதனால் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கெலாம் கூச்சப்படாதீங்க. என்னடா இது, எங்கே அங்கே போயும் கோவம் கண்ட்ரோல் ஆகலை. எங்கள் தியான வகுப்புகளுக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 10 நாள் நீங்கள் சொன்னதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், கோவம் இன்னும் அதிகமாகுது. வரும், ஏன் தெரியுமா? இத்தனை நாள் நீங்கள் கோவப்படுறீங்கன்னே உங்களுக்கு தெரியல, கோவப்படுறேன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வார்த்தைகளை விட்டுட்டு அது இதுன்னு சொல்லி தான் எமோஷன் ஆகிடுறோம். அது நம்ம கோபம், நமக்கு விட வேண்டிய விஷயம் நமக்கு தெரியல. ஆனால் இந்த தியானம் செய்ய செய்ய கவனிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கோவப்படுறீங்கன்னு தெரியுது. முதல் தகுதி, முதல் வெற்றி இது. நீங்கள் தியானத்தில் எப்போ கோவப்படுறீங்கன்னு தெரியுதோ உங்களுடைய முதல் வெற்றி. சார் சலிப்பாக இருக்குது, இரண்டாவது வெற்றி. சார் என்னால் உட்கார முடியல, ஏதோ வருது, எதோ வருது, எதோ வருது, வரும், வருதுன்னு தெரியுது பார்த்தீங்களா? மூன்றாவது வெற்றி. உட்காரத்துக்கான சூழ்நிலையே அமையாது. உட்காருவீங்க, எங்க அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வைங்களேன், ஆட இது வேற, இது உட்காரும் போது தானா, சரி போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சுக்கலாம். சில பேர் வந்து நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஆடிட்டிங் இருக்குது அடுத்த மாதத்துலேருந்து தொடங்கலாம், இப்படியெல்லாம் போகும். இந்த எண்ணம் வர 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 தான் உங்களுக்குள்ளே இருக்கிற தியானம் வலுப்பெறும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் சலிப்பே அடையாதீங்க, இதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு தியானம் அப்படின்றதுக்கு முன்னாடி தேடுதல் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆழமான விதை இருக்குது, எங்கே போக போகிறோம்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று வேணும். இந்த தேடுதல் பயணத்தில் எல்லாருமே துரதிருஷ்டவசமாக எங்கேருந்து ஆரம்பிச்சிடுறோம் தெரியுமா? வெளியிலேருந்து ஆரம்பிச்சிடுறோம். இந்த தேடுதல் அப்படின்னா என்ன, எங்கேயோ வெளியில் போய் தேடணும் அப்படின்னு வெளியிலேருந்து தேடுவாங்க. யார் நமக்கு கொடுப்பாங்க, எதை நமக்கு தேவையானது யார் செய்வாங்க அப்படின்னு வெளியில் ஆரம்பிச்சிடும். கோயில் கோயிலாக சுற்றுறதோ இல்லை இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போய் அங்கே தான் அமைதி கிடைக்குமா, அமைதியான இடத்துக்கு போய் அந்த அமைதி கிடைக்குமா அப்படின்னு வெளியில் தேட ஆரம்பிச்சிருவோம். இந்த இடத்துல ஒரு ஒரு சேஞ்ச் உங்களுக்குள்ளே வரும் பாருங்கள். புத்தகங்கள் நிறைய படிக்க தோணும், புத்தகங்கள் நிறைய படிச்சிருவீங்க, 4 புத்தகம் படித்த உடனே ஆக நம்ம ஞானி ஆகிட்டோமோ, நமக்குள்ளே என்னென்னமோ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சேன்னு தோணும். 10 பேருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நானும் பண்ணினேன். நானும் 2007 ஆரம்பித்த உடனே 2008 ஞானி அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு 4 புத்தகத்தை படிச்சுட்டு ஆஹா ஓஹோன்னெலாம் பண்ண. அப்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு தன்மை வந்து வெளிப்படுது. வேணும்னு கசங்கின ஷர்ட்லாம் போட்டு போவேன் தொழிலுக்கு, ஏன்னா நான் ஞானி, நான் ஆன்மீகவாதி ஆகிட்டேன் அப்படின்னு. சேவ் பண்ணாத முகம் இப்படியெல்லாம் போன, இது இதெல்லாம் ஆணவம், தலை தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இங்கே, அதாவது வேற ஒரு கூட்டிலேருந்து இன்னொரு கூட்டுக்கு ஆணவம் மாறிடும். இந்த தொழிலில் சலிப்பு வந்தது. ஒரு ஆசிரியராக 2000 ஜாயின் பண்ணுற 20 வயசில் ஒரு தனியார் பள்ளியில் வயசு, திறமை, அறிவு, ஆர்வக் கோளாறு எல்லாத்தையும் காரணமாக 2-3 வருஷத்துலேயே துணை முதல்வர் ஆகிட்டேன் அந்த பள்ளிக்கு, ஒரு பெரிய பள்ளி அரக்கோணத்தில் துணை முதல்வர் ஆகிட்டேன். அடுத்த 3 வருஷத்தில் பல பொறுப்புகள் வந்துருச்சு, ஏகப்பட்டது விஷயம். மனிதர்கள் வர 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 என்ன ஆகிடும், பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம், என்னால் முடியுது அப்படி இப்படின்ற கெத்து இருந்தால் கூட அந்த ப்ரெஷர்னு ஒன்று தலைக்கு ஏறுது பார்த்தீங்களா, அதுலேருந்து ரெக்கவர் ஆகணும். அந்த தேடுதலில் தான் தியானம் ஆரம்பித்தது. 2 வருஷத்தில் அந்த ஆணவம் போய் இந்த ஆணவம் அதிகமாகிடுச்சு.
அப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சது இல்லையே இது நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் போல இருக்கு அப்படின அந்த புரிதல் வந்தது எதுக்கு இத்தனை வருஷம்னு சொல்றேன்னா இந்த தியானத்தை கேக்குறது ஈஸி உட்கார்ந்தீங்கனா 5 ல இருந்து 7 ல இருந்து 10 வருஷம் ஆகும் அதுல போகிறது உடனே பயந்துடாதீங்க நான் என்ன உங்களுக்கு புரிய வச்சிரறேன் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படினா இவ்ளோ கடந்து போணுமா அப்ப தியானம்னா என்னதான் சார் இருக்கு அதுல ஒண்ணுமே இல்லங்க கவனிக்கணும்